பத்து நாலு 2021 காலை மலரடைவோம். சாந்தி பாப்தாதம் சாரம்சம் எய்ய குழந்தைகளை தூய்மையற்ற உலகுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து உங்களின் புத்தியை தந்தை உறவுகளுடன் யோகத்தில் இணைத்துக் கொண்டனர். அப்பொழுது நீங்கள் மாயையால் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். கேள்வி: சர்வசக்தியான தந்தை உங்களுடனே உள்ள போதிலும் கூட இலக்கியத்திற்கு பல தடைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பதில்: நாடகத்தின்படி தடைகள் வந்தாக வேண்டும். எனவே இந்த இயக்கத்திற்கு அசுரர்களால் தடைகள் ஏற்படுத்தும் போதே பாவக்கலசம் நிரப்ப முடியும். இதனையிட்டு தந்தையால் எதுவும் செய்ய முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தடைகள் வரவே செய்யுமானால் நீங்கள் அவற்றை எடுத்து பயப்படக்கூடாது. வரல் தாயார் தந்தையார் ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையின் கட்டளைகளை செல்லிமடித்தீர்கள். நீங்கள் இவ்வுலகில் உங்களின் நவுடைய தாய் தந்தையுடன் பௌதிக மட்டத்தில் ஒரு உறவு முறையை வைத்துள்ளீர்கள். எனவே சரீரத்தின் மூலமாக உங்களுடைய தாயுடனும் பின்னர் தந்தையுடனும் அதன் பின்னர் நண்பர்கள் உறவினருடனும் பற்றி ஏற்படுகின்றது. எல்லையற்றை தந்தை கூறுகின்றால் உங்கள் புத்தியின் யோகத்தை உலக தாய் தந்தையிடமிருந்து துண்டித்து விடுங்கள். இவ்வுளவுடன் மேலும் தொடர்புகள் வைக்காதீர்கள். ஏனெனில் அந்த உறவுமுறைகள் அனைத்தும் வழிக்கானவை. கலியுகத்திற்கானவை ஜெகத் என்றால் உலகமாகும். முன்னேற்ற உறவுகளுடனான உங்களின் யோகத்தை இத்தேமி எற்ற உலகிலிருந்து துண்டித்து நம்முடன் மாற்றம் இணைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் புதிய உறவுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது என்னிடம் வர வேண்டும். இது ஒரு உறவுமுறையை ஏற்படுத்தி கொள்ளும் விஷயமாகும். இதில் வேறு எதுவுமே இல்லை. இதில் எவ்விதை சிரமமும் இல்லை. வழிகாட்டுதலை பெறுபவர்கள் ஒரு உறவுமுறையை ஏற்படுத்தி கொள்வார்கள். சத்தியுகத்தில் உறவுமுறைகள் முறை நன்றாக உள்ளன. அவை சுலபப்பிரதானவை. பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கும் போதும் சந்தோஷ உறவு முறைகள் குறைவடைகின்றன. இப்பொழுது பழைய உலகுடனான சகல உறவுமுறைகளும் முற்றாக துண்டிக்கப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னுடன் ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சீமத்தை பின்பற்றுங்கள். சகல சரீர உறவுமுறையும் துண்டித்து விடுங்கள். விநாசம் மிகுந்தாக வேண்டும். பரமபிதா பரமாத்மா என அழைக்கப்படுகின்ற தந்தையின் நாடகத்தின்படி சேவை செய்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவரும் நாடகத்தின் பந்தனத்தால் கட்டப்பட்டுள்ளார். கிருஷ்ணரை சர்வசக்திவான் என மக்கள் நம்புவது போன்றே கடவுளையும் சர்வசக்தியான நம்புகின்றனர். அவர்கள் கிருஷ்ணருக்கு சுயதரிசன சக்கரத்தை கொடுத்துள்ளனர். அதன் மூலம் அவர் அசுரர்களின் கழுத்தை துண்டித்ததாக அவர்கள் நம்புகின்றனர். எவரேனும் தேவர்களால் வன்முறையான செயல்களை செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களால் அதை செய்ய முடியாது. தேவர்கள் அதிகமேலான அகிம்சை தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் என கூறப்படுகிறது. எவ்வாறு அவர்கள் வன்முறையாளராக இருந்திருக்க முடியும்? மக்கள் தமது மனதில் தோன்றியதெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் சமயத்தை மிகவும் அவதூறு செய்துள்ளனர். தந்தை கூறுகின்றார், ஒரு மூட்டை மாவில் ஒரு துளி உப்பு இருப்பது போன்றே சமய நூலில் உண்மை உள்ளது. கொஞ்சோண்டு ஞானம் உள்ளது. குத்திர ஞான யாகம் உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கு அசுரர்கள் இடைவெளி விளைவித்ததாகவும் அப்பாவி பெண்கள் தாக்கப்பட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது. அது மிக சரியாக எழுதப்பட்டுள்ளது. சமய நூல்கள் எது உண்மை எது போய் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். கடவுளே கூறுகின்றார், இந்த ருத்திர ஞான யாகத்திற்கு நிச்சயமாக தடைகள் வரவே செய்யும். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடவுள் உங்களுடன் இருப்பதால் அவர் தடைகளை இல்லாமல் செய்து விடுவார் என்று இல்லை. அதனையிட்டு தந்தையால் என்ன செய்ய முடியும்? நாடகத்தில் அது நிகழ்ந்தாக வேண்டும். அவர்கள் அனைவரும் தடைகளை உருவாக்கும் போதே பாவக்கலசம் நிரப்ப முடியும். நாடகத்தில் நிகழ வேண்டும் என நிச்சயிக்கப்பட்டவை மாத்திரமே நிகழும் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எங்களின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் அசுரர்களால் நிச்சயமாக தடையில் வர செய்யும். அகரை கல்பமாக மாயின் ராஜ்யத்தில் மக்களின் புத்தி தமோ பிரதானமாகவும் சீரழிந்ததாகுமாகின்றது. அவர்களை மேன்மையானவர்களாக்குவது தந்தையின் கடமையாகும். உங்களை சீரழிந்தவர்களாக்குவதற்கு அரை கல்பம் எடுக்கிறது. பின்னர் தந்தை உங்களை ஒரு வினாடியில் மேன்மையானவர்களாக்குகின்றார். நம்பிக்கை வைப்பதற்கு அதிக காலம் எடுப்பதில்லை. நம்பிக்கை கொண்ட பல நல்ல குழந்தைகள் விரைவாக ஒரு சத்தியம் செய்கின்றனர். ஆனால் மாயையும் மிகவும்
சக்திசாலி. அவள் மனதில் எந்த ஒரு பெயரையும் கொண்டு வருகின்றாள். அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். நீ அனைவரும் முயற்சி செய்வீர்கள். நீங்கள் என்னவும் உங்களின் கர்மாதித்த நிலையை அடையவில்லை. பௌதிக அங்கங்களின் ஊடாக ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விடுகின்றது. நீங்கள் உங்களின் கர்மாதித்த நிலையை அடையும் வரை நிச்சயமாக இடையிடையே தடைகள் வரவே செய்யும். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முயற்சி செய்வீர்கள். நீங்கள் இருந்தும் உங்கள் கர்மாதித்த நிலையை அடைவீர்கள். பின்னர் உங்களின் சரீரம் மேலும் இருக்க முடியாது. நடைவதற்கு காலம் எடுக்கின்றது. ஏதாவது ஒரு தடை இருக்கவே செய்கின்றது. சில சமயங்களில் மாயை உங்களை தோற்கடித்து விடுகின்றார். இது குத்துச்சண்டையாகும். பாபாவின் நினைவில் இருப்பதற்கு ஆசை உள்ளது என்னும் உங்களால் அவ்வாறு செய்ய முடியாமல் உள்ளது. எஞ்சிருக்கின்ற சொற்ப காலத்தில் நீங்கள் படிப்படியாக அந்த சித்தி அடைய வேண்டும். எவரும் பிறவிலேயே ஒரு அரசனாகி விடுவதில்லை. ஒரு குழந்தையாக படிப்படியாக வளர வேண்டும். இதற்கும் காலம் எடுக்கும். இப்பொழுது மிகவும் சொற்ப காலமே எஞ்சியுள்ளது. நீங்கள் செய்யும் முயற்சியிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. நீங்கள் கவனம் செலுத்தியவர்களாயும் என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் நிச்சயமாக உங்களின் ஆசையை தந்தையிடம் இருந்து கோருவீர்கள். மாயை நிச்சயமாக உங்களை எதிர்பார்க்கினாலே நீங்கள் ஒரு சத்தியம் செய்கின்றீர்கள். மாயையும் சளைத்தவள் அல்ல. அவள் மிக சிறிய ரூபங்களில் வருகின்றாள். அவள் சக்திசாலிகளால் பெருமளவு சக்தியை பயன்படுத்துகின்றாள். இவ்விஷயங்கள் சமயம் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். அதன் பின்னர் ஞானத்திற்கான தேவை இருக்காது. நீங்கள் ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். சத்தியுகமே ஜீவன் முக்தி எனப்படுகின்றது. எனவே இனிமேலும் இனிமையான குழந்தைகளையும் உங்களுக்கு உங்கள் இலக்கு வழிகாட் வழங்கப்பட்டுள்ளது. நாடகத்தின்படி விருட்சம் அடைவதற்கு காலம் எடுக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பல தடைகள் உருவாக்கப்படுகின்றன. மாற்றம் இடவே வேண்டும். உங்கள் சித்திகளிலிருந்து வைரங்கள் ஆக வேண்டும். பகலுக்கும் இரவுக்கும் இடையான வேறுபாடு உள்ளது. இன்று கூட மக்கள் தொடர்ந்து தேர்வுகளுக்கு ஆலயங்களை கட்டுகின்றனர். பிராமணர்களாக நீங்கள் ஆலயங்கள் கட்டுவதில்லை. ஏனெனில் அது பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கம் இப்பொழுது முடிவடையப் போகின்றது என்பதையும் பின்னர் ஞான மார்க்கத்திற்கு வெற்றி என்பதையும் உலகம் அறியாது உள்ளது. குழந்தைகளாக நீங்கள் மாத்திரமே அதை புரிந்து கொள்கின்றீர்கள். கழிவுண்ணமும் அதன் குழந்தை பருவத்திலே இருப்பதாக மக்கள் நினைக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை அனைத்தும் சமயங்களிலே தங்கியுள்ளது. தந்தை இங்கிருந்து தேவதங்கள் சமயங்கள் அனைத்திலும் ரகசியங்களை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தை கூறுகின்றார், இதுவரைக்கும் நீங்கள் கற்ற அனைத்தையும் அறிந்துவிடுங்கள். அதன் மூலம் எவரையுமே சொத்தளி பெறுவதில்லை. அதன் மூலம் அவர்கள் தற்காலிக சந்தோஷத்தை பெற்று வந்தாலும் நிலையான சந்தோஷத்தை பெறுவது சாத்தியமில்லை. அதற்கான பொழுது சந்தோஷமாகும். மக்கள் துன்பத்தில் உள்ளனர். சத்தியுகத்தில் துன்பத்தின் பெயர் சுவர் இல்லை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். கம்சன் அசுரன் கிருஷ்ண பூமி இருந்ததாகவும் அங்கே எதவெல்லாம் யோதோ வெள்ளம் நிகழ்ந்ததாகவும் கிருஷ்ணன் சிறையில் பிறந்ததாகவும் அவர்கள் எழுதியுள்ளனர். அவர்கள் எத்தகைய பல விஷயங்கள் எழுதியுள்ளனர். சத்தியுகத்தின் முதலாம் இலக்கு இளவரசரான கிருஷ்ணர் என்ன பாவம் செய்தார்? அவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். தந்தை உங்களுக்கு உண்மையை கூறியுள்ளதால் நீங்கள் பெரியதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை மாத்திரமே வந்து சத்திய பூமியை ஸ்தாபிக்கிறார். சத்திய பூமியில் பெருமளவு சந்தோஷம் இருந்தது. பூமி இருந்த பூமியில் பெருமளவு துன்பமே உள்ளது. மக்கள் அவை அனைத்தையும் மறந்துவிட்டனர். நீங்கள் சீமத்தை பின்பற்றுவதன் மூலம் சத்திய பூமியை ஸ்தாபித்தீர்கள் என்பதை பின்னர் அதன் அதிபதிகளாகிறோம் என்பதையும் அறிவீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த சீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் கற்று சூரியவம்ச சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினம் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் வந்து அந்தஸ்தை குறைவை விரும்புகின்றனர். அனைவரும் தொடர்ந்து முயற்சி செய்கின்றனர். மிக சிறந்த தீவிரமான பக்தர்கள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வதற்காக ஒரு படத்தை தங்களுடன் வைத்திருக்கின்றனர். பாபா கூறுகின்றார், திருமூர்த்தி படம் ஒன்றை உடன் வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை நினைவு செய்வீர்கள். தந்தையை நினைவு செய்தார், நாங்கள் சூரியகுல் வம்சகுலத்திற்கு செல்வோம். நீங்கள் திருமூர்த்தி படம் ஒன்றை உங்களின் அறையில் மாட்டினால் உங்கள் பார்வை மீண்டும் மீண்டும் அதன் மீது விடும். பாபா மூலம் நாங்கள் சூரிய வம்சகுலத்திற்கு செல்வோம். பின்னர் காலையில் நீங்கள் விழித்திருந்ததும் உங்களின் பார்வை அதன் மீது விடும். அதுவும் ஒருவித முயற்சியாகும். பாபா உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார். மிக சிறந்த பக்தர்கள் பெரும் முயற்சி செய்கின்றனர். அவர்கள் கண் விழித்தவுடனே கிருஷ்ணனை நினைப்பதற்காக கிருஷ்ணரின் படத்தை தங்களின் முன்னால் வைத்திருக்கின்றனர். உங்களுக்கு இது இன்னமும் இலகுவானது. உங்கள் இலகுவாக நினைவில் இருக்க முடியாவிட்டாலும் மாயை உங்களை தொந்தரவு செய்தாலும் இப்படங்கள் உங்களுக்கு உதவி புரியும்.
சோபாபா பிரம்மா மூலம் இவ்வளவு விஷ்ணுபூமின் அதிபதியாகவும் ஆக்குகின்றார். நாங்கள் பாபா மூலம் உலக அதிபதியாகின்றோம். சதா இந்த நினைவு செய்தன் மூலம் இதை நினைவு செய்ய நீங்கள் பெருமளவு உதவி பெற முடியும். தாங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுவதாக உணர்கின்ற குழந்தைகளுக்கு பாபா இந்த ஆலோசனை வழங்குகின்றார். உங்கள் முன்னிலையில் ஒரு படத்தை வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் தந்தையையும் உங்கள் ஆசிரியர் நினைவு செய்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. இருவர் நிச்சயார்த்தம் செய்து கொள்ளும் போது அவர்கள் தரகரை நினைவு செய்வதில்லை. பாபா மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். பாபா உங்களை நினைவு செய்வார். நினைவே நினைவை கொண்டு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் அன்பிக்கு நினைவு தொழிலி அறிகிறீர்கள். சிவபக்தர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து சிவாசிவா என கூறுகின்றனர். எனினும் அது தவறானது. காசியில் அவர்கள் சிவனை உலகின் பிறகு என கூறுகின்றனர். பின்னர் கங்கைகளை பற்றி பேசுகின்றனர். அவர்கள் அக்கரைகளுக்கு அற்றங்கரைக்கு சென்று அமர்ந்து கொள்கின்றனர். தந்தை ஞானக்கடல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. வெளிநாட்டவர்கள் பலர் பனராசை பார்க்க சென்றனர். அங்கே பெரிய ஆற்றங்கரையில் கொண்டுள்ளனர். இவ்வாறு அனைவரும் தந்தையின் ஆலயமே அனைவரையும் கவருகின்றது. அனைவரும் அதற்கே செல்கின்றனர். ஆலயம் இவரிடம் செல்வதில்லை. ஆலயங்களில் உள்ள தேவை விக்கிரகங்கள் மக்களை தங்கள் வாழ் கவருகின்றன. சிவபாவம் அனைவரையும் கவருகின்றனர். சிவபாவம் முதலாம் இலக்கத்தவர். பின்னர் பிரம்மாவும் சரஸ்வதி இரண்டாம் இலக்க விஷ்ணு ஆவார். விஷ்ணு பின்னர் பிரம்மா என்றார். பிராமணர்கள் பின்னர் விஷ்ணுபூமியின் தேவர்கள் ஆகின்றார்கள். விஷ்ணுபூமியின் தேவர்கள் பின்னர் பிராமணர்கள் ஆகின்றனர். இதுவே உங்களின் தொழிலாகும். நாங்கள் இப்பொழுது தேவர்களாகின்றோம். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு பாதையை கண்டிக்க வேண்டும். மற்ற அனைவரும் உங்களை காட்டுக்கு அழைத்துச் செல்வார்கள். நீங்கள் அனைவரையும் காட்டிலிருந்து வெளியேற்றி தோட்டத்துக்கு அழைத்துச் செல்கின்றீர்கள். சோபாபா வந்து மக்களை மனதாக்கின்றார். நீங்கள் தொழிலையே செய்கின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே விஷயம் இருந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வணிகப்படுத்துவதற்கான அரசனும் அரசியும் இல்லை. பாண்டவர்கள் முன்னாடி நிலத்தியான பெறவில்லை என நினைவு கூறப்படுகிறது. அவருடைய தந்தை சக்தி வாய்ந்தவராக இருந்ததால் அவர் உலக ராஜ்யத்தை அவர்களை கொடுத்தார். அதே பாகம் இப்பொழுது இன்று நடிக்கப்படும். தந்தை மறைமுகமானவர். கிருஷ்ணருக்கு தசையில் தடைகள் ஏற்பட முடியாது. தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். நீங்கள் வந்தாவிடமிருந்து உங்கள் ஆசையை பெற வேண்டும். இதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் தொடர்ந்து புதிய கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை உங்களால் காண முடியும். அனைத்தும் புத்தியாலே செய்யப்பட வேண்டும். கண்காட்சி மூலமும் பிரதற்று மூலமும் சிறந்த தாக்கம் ஏற்படும். கண்காட்சியை நீங்கள் விளங்கப்படுத்தும் போது உங்களால் அவர்களின் முகங்களை பார்க்க முடியும். இதன் கடவுள் தந்தை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களின் ஆஸ்தியை கோர முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இதற்கு 7 நாட்கள் வழங்க வேண்டும். இதை அவர்களுக்கு எழுத்தில் கொடுங்கள். அல்லாவிடில் அவர்கள் வெளியில் சென்றதை மாய அவர்களை மறக்க செய்து விடுவார். நீங்கள் 84 பிறகு சப்பத்தை சுற்றி வந்துவிடுவது என்பதும் இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் தமோ பிரதமந்து சதோ பிரதமாக வேண்டும். நீங்கள் பணங்களை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். அதுவும் சிறந்தவை. லட்சுமி நாராயணன் எவ்வாறு அல்லது எப்பொழுது தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார் என்பது பொருளா கொண்டருக்கு கூட தெரியாது. நீங்கள் இதை அறிவீர்கள். நீங்கள் அதிக சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் லட்சுமி நாராயண படத்தை எடுத்து அவர்கள் எவ்வாறு தன்னுடைய அந்தஸ்தை பெற்றார் என்பதை விரைவாக மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். விஷயங்கள் அனைத்தும் புத்தியால் புரிந்து கொள்ளப்பட்டு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இலக்கு மிக உயர்வு. அந்த அசுரலுக்கு ஏற்ப அவர்கள் செய்யும் சேவை இருக்கும். தங்கள் ஸ்திதிக்கு ஏற்ப நிலையங்களை பராமரிப்பவர்களை பாபாவினால் பார்க்க முடிகிறது. அனைவரிடம் உதவி உள்ளது. ஆனால் உள்ளுணர்வு புரிந்தது. ஆசிரியர்கள் நன்றாக இருந்தால் பெரும்பல சேவை தொடர்ந்து இடம்பெறும். Thank you.